இல்ல உட்காருங்க நான் பேச உட்காருங்க நான் பேச கேட்டுடுங்கண்டே 20 பேர் ரூம்ல கேட்டதே 20 பேருக்கு மேல இருக்காங்க உட்காருங்க சொல்றேன் இல்ல உட்காருங்க நேரத்தை போடு இல்ல இல்ல டிபேட் மாதிரி பேசாங்க சொல்லிட்டேன் நாலு துணை கேள்வி தந்திருக்கேன் இதுக்கு மேலும் வாய்ப்பு கேட்க கூடாது எனக்கு தெரியும் யார் யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு ஆகவே நீங்க அதை பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் இந்த சிறப்பு வாய்ந்த வரலாற்று மிக்க சட்டமன்றத்தை நடத்துவதில் அவர் ஏற்கனவே ஆசிரியர் என்ற பணியை மேற்கொண்டிருக்கிறார் இன்று அதிலிருந்து நாங்கள் புரிந்து கொண்டது அவர் கனிவான ஆசிரியராக இருக்கிறார் கண்டிப்பான ஆசிரியராக இருக்கிறார் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்தோம் முறை சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளிலிருந்து அவை கூடுகின்ற ஒவ்வொரு நாளும் சரியாக 9 மணியிலிருந்து 9:30 மணிக்குள்ளாக பேரவைத் தலைவருடைய அறைக்கு சென்று என்னுடைய கவனயீர்ப்பு தீர்மானங்களையும் ஒத்திவைப்பு தீர்மானங்களையும் 0 hour இந்த பிரச்சனையை நான் எழுப்பப் போகிறேன் என்பதையும் முறையாக சட்டப்படி பேரவைத் தலைவருக்கு தெரிவித்து வருகிறேன் அந்த வகையில் நேற்றைய தினம் என் தொகுதியிலேயே பள்ளி கல்லூரி நேரங்களில் கூடுதல் பேருந்து விட வேண்டும் என்கிற ஒரு துணை கேள்வியை கேட்பதற்கு பேரவைத் தலைவரிடம் அனுமதி கோரியிருந்தேன் பேரவைத் தலைவர் தன்னுடைய அறையில் அதற்கான அனுமதியை எனக்கு தந்தார் ஆனால் கேள்வி நேரத்தின் போது நான் எழுந்து துணை கேள்வி கேட்டு கை உயர்த்திய போது அனுமதியை மறுத்துவிட்டார் சரி பரவாயில்லை என்று பொறுத்து கொண்டு இன்று காலை பேரவைத் தலைவர் அலுவலகத்திற்கு சென்று பொதுப்பணித்துறையில் நீர்ப்பாசனத்துறையில் பண்டுட்டி தொகுதியினுடைய வாலாஜா வாய்க்கால் தூர்வாருவதை குறித்தும் வெள்ளப்பாட்டான் வாய்க்கால் தூர்வாருவதை குறித்தும் ஒரு துணை கேள்வி கேட்க வேண்டும் என்று அனுமதி கோரினேன் துரைமுருகன் மூத்த அமைச்சர் அவரால் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது என்று சொன்னார் சரி பரவாயில்லை என்னுடைய தொகுதியில் மணந்தவந்து புத்தூர் என்கிற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் பெற்றிருக்கிறது அதற்கான அடிப்படை கூடுதல் வசதிகள் வேண்டும் என்பதை மாண்புமிகு சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்போகிறேன் ஒரு துணை கேள்வி வேண்டும் என்று சொன்னேன் அவர் தன்னுடைய உதவியாளரை அழைத்து குறித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் துணை கேள்விக்கான முதல் ஆளாக கை தூக்கினேன் இன்றைக்கும் எனக்கான கேள்வி நேர துணை கேள்வி உரிமை மறுக்கப்பட்டது ஆதலால் பேரவைத் தலைவர் இடத்தில் எழுந்து நின்று நேற்றையும் எனக்கு துணை கேள்விக்கு வாய்ப்பு தரவில்லை இன்றைக்கும் எனக்கு துணை கேள்விக்கு வாய்ப்பு தரவில்லை என்று சொல்லிவிட்டு 10 கவனயீர்ப்பு தீர்மானங்கள் தந்திருக்கிறேன் அதையும் நீங்கள் எடுக்க மறுக்கிறீர்கள் இன்றைக்கு என்னுடைய மாவட்டத்தில் என்னுடைய தொகுதியைச் சேர்ந்த நிஷா என்கிற 18 ஒரு பெண் நீட்டு ஆகாஷ் நீட்டு பயிற்சி மையத்துக்கு சென்று நேற்று மாலை 5 அளவிலே தொடர் வண்டியின் முன்பு ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார் இதற்கான கவனயீர்ப்பை கொடுத்திருக்கிறேன் இதை நான் எழுப்ப வேண்டும் என்று சொன்னேன் ஆக அதைக்கும் அவர் அனுமதி மறுத்துவிட்டார் அதுபோன்று இந்த 5 பழிக்கும் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னேன் இது வந்து ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் 0 hours கேள்வி நேரத்திலும் எழுந்து தனக்கான உரிமையை கேள்வி கேட்கிற உரிமையை கேட்பது ஒரு வாடிக்கை ஒரு வழக்கம் உங்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் ஆரத்துல இருந்து பார்க்குறாங்க நான் அவரை ஒன்றும் மிரட்டவே இல்லை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கடந்த கூட்டத்தொடரில் என்னை நீங்கள் மிரட்டி பார்க்கிறீர்களா என்று ஒரு பதிவு செய்தார் அது நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது இன்றைக்கும் அதே மாதிரி ஏன் நேற்றுக்கும் எனக்கு துணை கேள்வி தரவில்லை இன்றைக்கும் ஏன் துணை கேள்வி தரவில்லை என்று ஏன் கையை நின்றுபடி கேட்டேன் இது சட்டமன்ற விதிகளுக்கு உட்பட்டது மரபுகளுக்கு உட்பட்டது என்னை விட வயதில் மூத்தவர் என்ன மாதிரி அவரும் சட்டப்பேரவை உறுப்பினராக மூத்த உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார் பேரவைத் தலைவராக இருக்கிறார் ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு மாண்புக்குரிய பதவியில் இருப்பவரை நானும் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் நானும் ஒரு மூத்த உறுப்பினர் நானும் ஒரு முன்வரிசை தலைவர் நான் எப்படி அவரை போய் மிரட்ட முடியும் ஒரு காலத்திலேயே அவரை மிரட்டுற மாதிரி எந்த நடவடிக்கையும் சபையில் நடந்து கொள்ளவே இல்லை அவர் உடனே உணர்ச்சி வையப்பட்டவராக கையை நீட்டி கண்டிப்பதும் அவர் வந்து என்னை நீங்கள் மிரட்டுகின்றீர்கள் என்று சொல்வதும் ஏற்புடையதாக இல்லை இது சபாநாயகர் இருக்கைக்கும் சபாநாயகருடைய மாண்புக்கும் ஏற்புடையதாக தெரியவில்லை ஆதலால் மாண்புக்கு பேரவைத் தலைவர் அவர்கள் நீங்கள் கேள்வி கேட்பதற்கு அனுமதிப்பதாக இருந்தாலும் 0 hours பேசுவதற்கு அனுமதிப்பதாக இருந்தாலும் கவன ஈர்ப்பை எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் எதை நீங்கள் அனுமதிக்கின்றீர்கள் எதை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை தினமும் நாள்தோறும் தவறாமல் உங்களை வந்து உங்கள் அறையில் சந்தித்து
இதற்கான கவனஈர்ப்புகளை சட்டத்தின் பிரகாரம் விதியின் பிரகாரம் தந்துவிட்டு உரிமை கோருகிற என்னை நீங்கள் தயவு செய்து அனுமதிக்க வேண்டும். அதை தவிர்த்து ஒரு பேரவைத் தலைவர் முதலமைச்சரிலிருந்து அமைச்சர் பெருமக்களிலிருந்து உள்ளே வருகின்ற பத்திரிகையாளர்களிலிருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிலிருந்து அனைவரும் பேரவைத் தலைவர் இருக்கையை நோக்கி வணங்கிவிட்டு தான் அமருகிறோம், வணங்கிவிட்டு தான் எழுந்து வெளியே செல்கிறோம். இந்த மாண்புக்குரிய ஒருவர் என்னை அடிக்கடி வேல்முருகன் என்னை மிரட்டி பார்க்கிறார், என்னை மிரட்டுகிறார் என்று சொல்வதும் அது சட்டமன்ற பதிவேட்டில் பதிவேறுவதும் என்பது வெளியில் வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தயவு செய்து பேரவைத் தலைவர் இந்த நிலையை இனி வரும் காலங்களில் மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் உதயசூரிய சின்னத்தில் நின்றிருக்கிறேன், ஆனால் மாண்புகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கொறடா அவர்களும் நான் எதிர்வரிசையில் கடந்த காலத்தில் அண்ணன் சந்தானம் அவர்கள், சேக்கு தமிழரசன் அவர்கள், என் கடந்த அதிமுக ஆட்சியில் தனியரசு அவர்கள், தமிழ் மன்சாரி போன்று எதிர்கட்சி வரிசையில் அமர வைத்து கேள்வி கேட்பதற்கும் வெளிநடப்பு செய்வதற்கும் அனுமதித்த ஜனநாயகம்தான் தலைவர் கலைஞனுடைய ஜனநாயகம். அதே ஜனநாயகத்தை தான் தளபதி அண்ணன் ஸ்டாலினும் கடைபிடிக்கிறார். அதனால் தயவு செய்து நான் உதயசூரிய சின்னத்திலே நின்றேன் என்பதற்காகவே குத்தி காட்டுவதும் கேலி கிண்டல்கள் அடிப்பதும் தயவு செய்து பேரவைத் தலைவர் அவர்கள் இனி இது போன்ற வார்த்தைகளை சட்டமன்ற வரலாற்று குறிப்புகளிலே பதிவு செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். இது என் கட்சியை கடந்து சமூக ரீதியாக நேரடியாக ஒளிபரப்பப்பட்டதால் இது திட்டமிட்டு வடதமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள், வன்னியர்களை புறக்கணிக்கிறார்கள். நெய்வேலி பிரச்சனையில் இத்தனை நாட்களாக பேசாத பல பத்திரிகை ஊடகங்கள் அரசியல்வாதிகள் இன்றைக்கு ஏன் பேசுகிறார்கள் என்பதை எல்லாம் மையப்படுத்தி வேறு விதமான பொருள் கொள்ளப்படுகிறது. அதனால் பேரவைத் தலைவர் அவர்கள் தயவு செய்து நான் கேட்கிறது எனது உரிமை, தருவது அவர் உரிமை, அதை தவிர்த்து மிரட்டினேன் என்கிற வார்த்தையோ என்னை அச்சுறுத்தாதீர்கள் என்கிற வார்த்தையோ பயன்படுத்த வேண்டாம் என்று ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் பேரவைத் தலைவர் அவர்களுக்கு ஊடக பத்திரிகையின் வாயிலாக முன்வைக்கிறேன். கண்டிப்பாக முதலமைச்சருக்கும் என்னுடைய வழிகளை என்னுடைய இந்த வேதனையை, காரணம் நான் சட்டம் தெரிந்தவன், சட்டமன்ற மாண்பு தெரிந்தவன், சட்டமன்றத்துடைய விதிகளை தெரிந்தவன், ஒரு மூத்த உறுப்பினராக இருக்கிற எனக்கு கடகோடியில் உட்கார வச்சு அனுமதி இருக்கிறார் பேரவைத் தலைவர். இது எப்படி மூத்த உறுப்பினர்னா மூத்த சீனியாரிட்டி அடிப்படையில் உட்கார வைக்கணும், ஒரே எம்எல்ஏ இருக்கிறவங்க ஒரே சின்னத்தில் நிற்கிறவங்கள என்னை விட ஜூனியரை உட்கார வச்சுட்டு அப்புறம் எனக்கு கடைசி வரிசை ஒதுக்கப்பட்டிருக்கு. இது எந்த விதியின் பிரகாரம் ஒதுக்கப்பட்டிருக்கு? இப்போ இது எந்த மாண்போடு நடைபெறுகிறது? நேற்றுக்கு நங்கநல்லூர் விஷயத்தில் நேற்று நடந்த அடுத்த சில நிமிடங்களிலே பேரவைத் தலைவருக்கு கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தவன் வேல்முருகன், ஆனால் இன்றைக்கு பட்டியலிலே என் பெயர் கடைசி பெயருக்கு முன்னால் அழைக்கப்படுகிறது. இந்த இது எந்த விதியின் கீழ் வருகிறது? இது எந்த மரபின் கீழ் வருகிறது? ஆக சட்டம் தெரிந்த, விதி தெரிந்த, மரபு தெரிந்த ஒரு மூத்த உறுப்பினர் பேரவைத் தலைவரிடத்திலே கேள்வி எழுப்பதை கூட அவர்கள் பொறுத்து கொள்ள மறுக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் பேரவையில் பேசுகின்ற நேரத்தை குறைத்து என்னை போன்றவர்களுக்கும் எல்லா கட்சி உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பை வழங்குங்கள் என்று கேட்டால் நீங்கள் ஏன் மிரட்டுகிறீர்கள் என்று மடைமாற்றுகிறீர்கள்? தயவு செய்து இது போன்ற பதிவுகளை இனி பேரவையினுடைய வரலாற்று பதிவுகளிலே ஏறாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நன்றி. அவருக்கும் உங்களுக்கும் என்ன சார் பிரச்சனை? நீங்க தனிப்பட்ட முறையில் எத்தனை வாட்டி பாக்குறீங்க? இதெல்லாம் நீங்க அவர்கிட்ட சொல்லிருக்கீங்களா? நான் சொல்றேன், டெய்லி போய் பேரவைத் தலைவருக்கு வணக்கம் போட்டுட்டு அவருக்கு இதெல்லாம் சொல்லிருக்கீங்களா? இப்ப இவ்வளவு சொல்லிட்டு இவ்வளவு டீ குடுக்குறாரு, காபி குடுக்குறாரு, அன்பா பேசுறாரு, என் பேரன்றாரு, என் மகன்றாரு, எல்லாம் சொல்றாரு, ஆனா பேரவையில பதிவுல வந்து வேறு விதமா பதிவு பண்றாரு, அதான் வருத்தம் அளிக்குன்னு சொல்றேன். நேரா சொல்லிட்டேன், நேரா காலையிலயும் சொல்லிட்டேன், இப்பயும் சொல்லிட்டேன். இருந்தாலும் இது வந்து வேறு விதமாக என்னை அரசியல் பிடிக்காதவர்கள் உன்னை பார்த்துங்க எப்படி அசிங்கப்படுத்துது திராவிட கும்பல், திராவிட அரசு அப்படி என்று இப்போது சமூக ஊடகங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது. அதனால் ஒரு விளக்கம் சொல்லுகிறேன், நடந்ததை ஒரு விளக்கமாக தான் சொல்லுகிறேன் தவிர பேரவைத் தலைவர் குறை சொல்லல. எழுந்தேன் என் தொகுதியில ஒரு உயிர் போயிருக்குது, அதை பேசணும் போது அதுக்கு அனுமதி தரல. அப்ப இதை பயன்படுத்தி கொண்டு ஓபிஎஸ் நீங்க வாத்தியாராவும் இருக்கிறீங்க, கண்டிக்கக்கூடிய வாத்தியாராவும் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு நக்கலை பண்ணுவதற்கு அவர் வாய்ப்பு உருவாக்கி தர்றாரு. அது கூடாதுன்ற என்ன காரணம்னா, ஓபிஎஸ் ஆட்சியில தான் 2016 இந்தியாவை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் வேலைக்கு வரலான்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அதை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அம்பலப்படுத்தியவன் வேல்முருகன். அந்த கோபம் ஓபிஎஸ்க்கு இருக்கு, அவர் வந்து இதுல நக்கல் பண்றாரு, அதை பேரவைத் தலைவர் அவை குறிப்புல ஏத்துறாரு. ஆக இது எல்லாம் தான் ஏற்புடைய செயல் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.